ஒரு பெரிய வசதி வாய்ந்த ஒருத்தர் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துட்டுருக்கார் அவர் வந்து எப்போவுமே கூட பார்த்தோமா அவங்க வீட்டில் சொல்லுவாங்க இவர் டாக்டர் ஆ டாக்டர் வாங்க எப்படி இருக்கீங்க ஆ ஓஹோ அப்படியா இப்படி யதார்த்தமாக பேசுவார் அதாவது யதார்த்தம்னா கொஞ்சம் அலட்சியப்படுத்தி பேசுவார் அப்போ எல்லாத்துக்கிட்டையும் இந்த அல மாதிரி அலட்சியப்படுத்தி பேசும்போது தான் அப்படிங்கிற ஒரு தன்மைகள் அவருக்குள்ளே நிறையாவே இருந்துகிட்டு இருந்தது அவ அதை பார்த்துட்டு அவங்க மனைவி தடவை சொல்லிருக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க அவங்கெல்லாம் படித்தவங்க நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க சார் நான் வந்து டீச்சராக இருந்துகிட்ருக்கேன் ஆ என்ன நல்லா சொல்லி கொடுக்குறீங்களா இப்படியே பேசிகிட்டு இப்படி ஒரு சமயத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குழந்தை வந்து விளையாண்டுட்டு இருந்தால் அந்த விளையாண்டுருந்த குழந்தை மேலேருந்து பொத்துணி கீழே விழுந்துருத்தோ தடிக்கு விழுந்த உடனே பெரிய அடிபட்டு விடுத்து பெரிய அடிப்பட்ட உடனே அவசர அவசரமாக ஃபோன் பண்ணி டாக்டருக்கு வந்து அவர் ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணி ஏப்பா அந்த டாக்டரை கூப்பிடுப்பானா கீழே வேலைக்காரங்களாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே அந்த டாக்டர் வந்து வரார் வந்த உடனே டாக்டர் வந்து சரி பண்ணுறாரு அப்படி சரி பண்ணும்போது இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து டாக்டர் பார்த்து பண்ணுங்க டாக்டர் என் குழந்தை டாக்டர் இப்படி விழுந்துருது டாக்டர் அப்படியாக்கணும் டாக்டர் அப்படின்னு சொன்னார் கொஞ்ச நேரத்தில் இன்னும் பணிவா இருக்கும் பொழுது அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஷிவரிங் ஆரம்பிச்சது ப்ளீஸ் டாக்டர் நீங்கள் எப்படியா காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு துடிக்கிறது கையில் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அந்த டாக்டர் போடுறார் கொஞ்சம் நேரத்தில் அந்த குழந்தை வந்து காமாகிறது தூங்கி எழுந்திருக்கிறது அடுத்த நாள் காலையில் வந்து அந்த குழந்தை வந்து சரியாகிறது சரியானோன்னா அதே டாக்டர்கிட்ட பார்த்து சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் தெய்வத்துக்கு சமானம் நான் உங்களை பார்த்து எத்தனவோ உதாசீனப்படுத்துகிற மாதிரி ரொம்ப கர்வமாக ஏன் ஆ அப்படின்னு பேசிட்டேன் ஆனால் இப்போ தான் தெரியுது உண்மையாகவே நீங்கள்லாம் ஒரு ஸ்பெஷல் தான் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இனிமேல் என்னுடைய நான் வந்து நான் குறைச்சிக்கணும் இனிமேலேருந்து தெரிஞ்சிருந்தேன் யார் யாருக்கிட்ட என்னென்ன விஷயங்களில் கேப்பபிள் இருக்குது அதாவது எல்லோரும் பண்ணுற வேலையை நீங்கள் பண்ணவே முடியாது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் தெரிந்தவர்கள் எல்லா வேலையும் பண்ண முடியாது பாருங்கள் சின்ன ஒர்க் பண்ணால் கூட அதாவது ஒரு சாதாரண ஒர்க்கில் இருந்தால் கூட அதில் மிகப்பெரிய பெருமை இருக்குதுங்க அதுதான் உண்மை அவர்களுக்கு அந்த வேலை மிக பெரிய பெருமை எதையுமே சாதாரணமாக நீங்கள் நினச்சிட நினச்சிடாதீங்க ஒவ்வொரு வேலைகளும் மிக பெருமை பெருமையான வேலைகள் அதை நம்ம செய்ய முடியாது ஏன்னால் மருத்துவர் அந்த மருத்துவருடைய நைஃப் எடுத்து நம்ம பார்க்கும்போது நமக்கெல்லாம் கைகாலெலாம் நடுங்கிடும் அவர் பார்த்த அந்த ரத்தங்கள்லாம் பார்த்தா நம்மளால் கூட முடியாது அதுதான் ஸ்பெஷல் அதனால் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் மதிக்கணும் எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது தானாக நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும்